பெய்ஜிங் விமான நிலையத்தில் கடந்த 14 வருடமாக வாழ்ந்து வருகிறார் ஒரு மனிதர். அதற்கு அவர் கூறிய காரணங்கள் தான் அனைவரையும் வாயடைக்க செய்திருக்கிறது. சீனாவின் பெய்ஜிங் நகரில் வசித்து வருகிறார் 60 வயதான வெய் ஜியாங்வா. இவரது விமான நிலைய வாழ்க்கை குறித்து கேட்க என் சோக கதையை கேளு என தொடங்கினார். கடந்த 2008 எனது வேலை போய்விட்டது, பல இடங்களில் வேலை தேடியும் கிடைக்கவில்லை என்று கூறிய அவர், எனக்கு புகைப்பிடிக்கும் மது குடிக்கும் பழக்கம் உண்டு, ஆனால் என் மனைவி அதற்கு தடை போட்டு விட்டார் என்று தனது ஆதங்கத்தை பதிவு செய்தார். அரசாங்கம் எனக்கு கொடுக்கும் உதவித் தொகையையும் முழுமையாக வீட்டிற்கு தர வேண்டும் என ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ், எனவே மது குடிக்க என்னிடம் பணம் இல்லாமல் போய்விட்டது. அதனால் வீட்டை விட்டு வெளியேறி 2008 விமான நிலையத்தில் வந்து தங்கிவிட்டேன் என்று கூறியுள்ளார். தற்போது அரசாங்கம் கொடுக்கும் 1000 யுவான் பணத்தை வைத்து எனக்கு அன்றாடம் உணவும் மதுவும் வாங்கி கொண்டு விமான நிலையத்திலேயே வசிக்கிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு சுதந்திரமாக இருக்கிறது என்கிறார் வெய் ஜியாங்வா. அண்மையில் விமான நிலைய காத்திருப்பு அறையில் வெய் ஜியாங்வா நூடுல்ஸ் உண்ணும் வீடியோ ஒன்று வைரலான நிலையில் அவரை அங்கிருந்து வெளியேற்றினர். ஆனால் சில நாட்களிலேயே மீண்டும் விமான நிலையம் திரும்பி தன் வாழ்க்கையை தொடங்கிவிட்டார் ஜியாங்வா.